நாலாவது பிசினஸ் ஐடியா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் 3D பிரிண்டிங் மூலமா வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். அப்படி ரீக்ரியேட் பண்ணுறது மூலமா அவரோட காஸ்டிங் கம்மியாச்சுன்னா தாராளமாக இந்த இது வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு இல்லைனா வந்து அசம்பிளி பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து தயாரிச்சு கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுலயும் நல்ல காசு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸ் உடைய காம்பனன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அண்ட் அஞ்சாவது பிசினஸ் ஐடியா பாத்தீங்கன்னா வந்து ப்ரமோஷனல் ப்ராடக்ட்ஸ். செம்ம கிரேசியான ஐடியாவா இது கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அமேசான் யூடியூப் எடுத்துப்போம். யூடியூப் பாத்தீங்கன்னா வந்து அப்பப்போ அவங்களுடைய பெரிய பெரிய கிரியேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பாக்ஸஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரியான ஐடியா வந்து நீங்க வந்து யூடியூப் கூட ஒரு கொலாபரேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், அவங்களுடைய லோகோ இல்லைன்னா அவங்களுடைய கிஃப்ட் ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி அந்த கிரியேட்டரோட லோகோவும் யூடியூபோட லோகோவும் இருக்கிற மாதிரியான ஒரு செல்ஃபி மாடலை கிரியேட் பண்ணி ஒரு மினியேச்சர் மாடல் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரி எந்த கம்பெனிக்கு வேணாலும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்ஸ் அவங்களால தயாரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய புது காரை லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய புது காரோடைய 3D மினியேச்சர் மாடல்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த கார் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ்க்கு இல்லைன்னா அவங்களுடைய பெரிய பெரிய கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான காரை வந்து அவங்க வந்து மினியேச்சர் கிஃப்டா சென்ட் பண்றது மூலமா அவங்க வந்து தே வில் இம்ப்ரெஸ் தேர் கிளைண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு புது கார் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இது மாதிரி கார்பரேட்ல எக்கச்சக்கமான 3D பிரிண்டிங் வச்சு பண்ண முடியும். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க ஏஜென்சிஸ் கூட டை அப் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணலாம். எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கார்பரேட் கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க கூட டை அப் பண்ணி அவங்களுக்கான இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இல்லை குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்கறது மூலமா அவங்களால பெரிய காசு பார்க்க முடியும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டீடைல்டு மாடல்ஸ். ஆறாவது வந்து டீடைல் மாடல்ஸ். என்னப்பா அந்த டீடைல் மாடல்ஸ் தானே கேக்குறீங்க சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து இப்ப எதெல்லாம் வந்து ஆன்லைன்ல மாடலிங் பண்ணி தராங்களோ, இப்ப இன்டீரியர் கம்பெனி எடுத்துக்கோமே, இப்ப இந்த இன்டீரியர் கம்பெனி பண்ணுவாங்க ஆன்லைன்ல வந்து ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அந்த மாடல் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் காட்டுவாங்க. அதே கஸ்டமர்ஸ் அதை வந்து லைவா பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு குட்டி மினியேச்சர் மாடலா பண்ண முடியுமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அதை வேற எதுல பண்ணாலுமே காஸ்ட் ரொம்ப ஹை ஆகும். எந்த மாதிரியான மாடலிங் பண்ணாலும் காஸ்ட் ரொம்ப ஹை ஆகும், இல்ல டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஷார்டர் டைம்ல ஷார்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும்னா அது ஒரே ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு சின்ன பில்டிங் இல்ல ஒரு சின்ன ஒரு ஆர்கிடெக்சரல் மானுமெண்ட் நீங்க வந்து கொடுக்கணும், ஒரு மாடல் நீங்க கிரியேட் பண்ணணும், அதுக்கு 3D பிரிண்டிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல டாக்டர்ஸ்க்கான ஸ்கல்ச்சர்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா எக்கச்சக்கமாங்க டீடைல்டா ஒரு மாடல் பண்ணணும், காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும், ரொம்ப கம்மியான டைம்ல பண்ணணும்னா 3D பிரிண்டிங் மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்க போது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க தாராளமா உங்களுக்கான கிளைண்ட் பேஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கம்பெனி கூட டைப் பண்ணலாம், ஒரு இன்டீரியர் கம்பெனி கூட டைப் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் இந்த 3D மாடல்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க டைப் பண்ணி உங்களுடைய மாடல்ஸை ஈஸியா சேல் பண்ணலாம். லாங் டேர்ம் கன்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பிசினஸா உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க.